வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃபேமிலி ஆக்சுவலி பத்தாவது இயல் ஆறு நிகழ் கலை முக்கியமான டாப்பிக்கு இதில் கொஸ்டின் போட்டு கிட்டத்தட்ட ஆறு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு சில பல காரணங்களால் ஆன்சருக்கு போட முடில இன்னைக்கு நம்ம போஸ்ட் பண்ணுறோம் ஸோ ஆன்சர் பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன்று வந்து கரகம் எனும் பித்தளை செம்பையோ குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கேற்ப ஆடுவது என்னன்னு கேட்டிருக்கோம் கரகாட்டங்க கரகாட்டத்துக்கு தான் முக்கியமான என்னென்னா கரகம் இல்லைன்னா பித்தளை செம்பை வச்சு ஆடுறதுக்கு பேர் தான் கரகாட்டம் ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து கரகாட்டம் டேஷ் என்று மழைக்கப்படுகிறதுனா கும்பாட்டம் அது கரகாட்டத்திற்கு வந்து கும்பாட்டம்னு இன்னொரு பேரும் இருக்கு ஸோ கும்பாட்டம்னு அழைக்கிறோம் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீரர வரியா கரகத்து அப்படின்றது புறநானூறு நூலில் தான் கரகம் பற்றி குறிப்பிடுகிறது நீரர வரியா கரகத்து அப்படின்னு சொல்லி கரகத்தை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா புறநானூறு ஸோ ஃபோர்த் ஒன்று பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் மாதவி அறிந்திருந்த ஆடற்கலைகள் எத்தனை அதாவது மாதவி வந்து பதினோரு ஆடல் கலைகள் கற்றுருப்பாங்க அதுதான் கேட்டிருக்கோம் அந்த பதினோரு ஆடல் கலைகளில் முக்கியமான ஒன்று தான் குடக்கூத்து என்று அழைக்கப்படும் ஒரு நாட்டியம் அதுதான் ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து கரகாட்டத்திற்கு அடிப்படை என்று குறிப்பிடும் ஆட்டம் என்னென்னு கேட்டிருவோம் குடக்கூத்து இந்த குடக்கூத்துல தெரிஞ்சவங்க தான் வந்து மாதவி இந்த குடக்கூத்து தான் என்ன சொல்கிறாங்கன்னா கரகாட்டத்திற்கு வந்து பேசிக் அதாவது பேஸ்னே நம்ம சொல்கிறோம் ஸோ மாதவி அறிஞ்சிருந்த ஆட்டம் பதினொன்று அதில் முக்கியமான ஒன்று வந்து குடக்கூத்து கரகாட்டத்திற்கு அடிப்படையும் குடக்கூத்து ஸோ ஆறாவது கேள்வி கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படுவது எதுன்னு கேட்டிருக்கோம் அப்சல்யூட்லி மயிலாட்டங்க கரகாட்டத்திற்கு வந்து துணை ஆட்டமாக ஆடப்படுவது வந்து மயிலாட்டம் ஸோ ஏழாவது கேள்வி டேஷ் என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் அப்படின்னு சொல்கிறோம் கா அதாவது காவடி இதிலருந்து தான் வரணும் வேறு எப்படி கொஸ்டின் எடுக்க தெரியாமல் இப்படி கொடுத்துருக்கோம் நம்ம காவடியில் கா என்பதற்கு வந்து பாரம் தாங்கும் கோல் என்று பொருளுங்க ஸோ எட்டாவது கேள்வி பார்த்தோம்னா மலேசியா இலங்கை உட்பட புலம்பெயர் தமிழர் வாழும் இடங்களில் ஆடப்படும் மாட்டம் எதுனா காவடி ஆட்டம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா அந்த பில்லா படத்தில் வந்து அஜித் அதை பேஸ் பண்ணி தான் ஞாபகம் வச்சுட்டேன் வந்து இந்த மலேசியாலையே அந்த முருகன் கோவில் வந்து அந்த காவடி எடுத்து ஆடுவார் ஸோ அதை தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன் ஸோ மலேசியா இலங்கை உட்பட புலம்பெயர் தமிழர் வாழும் இடங்களில் ஆடப்படும் ஆட்டம் எதுன்னு கேட்டோம்னா காவடி ஆட்டம்ங்க ஸோ ஒன்பதாவது கேள்வி பார்த்திங்கன்னா ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டி காலில் வந்து சலங்கை அணிந்து கையில் ஒரு சிறு துணியை வைத்து இசைக்கு ஏற்ப ஆடுவது எதுன்னு கேட்டிங்கன்னா ஒயிலாட்டம் இந்த ஒயிலாட்டத்துக்கு தான் அப்படி ஆடுவாங்க ஸோ பத்தாவது கேள்வி சரியாக தவிர என்னன்னு கேட்டிருங்கன்னா ஒயிலாட்டத்தில் வந்து கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது தனி சிறப்பானதுங்கிறது வந்து சரி இது இதெல்லாம் கொஸ்டினாக கேட்டிங்கன்னா கொஸ்டின் அதாவது ஃபஸ்ட்டில் இருந்து டாப் டு பாட்டம் வரைக்குமே எல்லாத்தையும் எடுத்தாச்சு இதில் கொஸ்டின் ஒரு கேட்குறாங்களோ கேட்குறாங்களே கேட்கலையோ அந்த லெசனை நம்ம இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் கேள்வி படித்து முடிச்சிடணும் அது பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கு ஸோ பத்தாவது கேள்வின்னு கேட்டிங்கன்னா ஒயிலாட்டத்தில் கம்பீரத்துடன் ஆடுதலுங்கிறது வந்து தனி சிறப்பானதுன்றது சரிங்க அடுத்து அடுத்துனா ஆண்கள் மட்டுமே ஆடும் மாட்டம் எது அப்படின்னு கேட்டோம்னா தேவராட்டம் அதாவது ஆண்கள் மட்டுமே ஸோ தேவர்கள் அப்படின்னாவே என்ன ஆண்கள் தான் ஸோ தேவராட்டத்தில் வந்து ஆண்கள் மட்டும்தான் ஆட முடியும் ஸோ ஆண்கள் மட்டுமே ஆடும் மாட்டம் எதுன்னு கேட்டோம்னா தேவராட்டங்க ஸோ பன்னிரெண்டாவது கேள்வி சரியாக தவறால் கரகாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி தோலக் தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றனமான்னு கேட்டால் கிடையாது ஒயிலாட்டத்துக்கு தான் அதை பயன்படுத்துகிறோம் ஸோ தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி தோலக் தப்பு போன்ற இசைக்கருவிகள் எங்கே பயன்படுத்துகிறோம்னா ஒயிலாட்டத்தில் ஸோ கிவனில் தவறு நான் ஒயிலாட்டத்தை கடைசியாக கொடுத்துருக்கேன் ஸோ பதிமூன்றாவது கேள்வி சரியாக தவறா தேவராட்டம் என்பது வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது என்கிறது சரிங்க கண்டிப்பாக சரிதான் ஸோ பதினான்காவது கேள்வி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி என்னன்னு கேட்டோம்னா தேவ துந்துபி அதாவது உரிமி என்று அழைக்கப்படும் தேவ துந்துபி தான் அதற்குரிய இசை கருவி ஸோ பதினைந்தாவது கேள்வி தேவராட்டத்தில் வந்து டேஷ் முதல் டேஷ் வரையிலான நபர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா எட்டு முதல் பதிமூன்று நபர்கள்தான் கலந்துக்கலாம் அதுதான் பொது மரபாக இருக்குது ஸோ பதினாறாவது கேள்வி பார்த்திங்கன்னா சரியாக தவறா தேவராட்டம் குறிப்பாக சடங்கு சார்பாக ஆடப்படுவது இல்லைங்கிறது தவறுங்க தேவராட்டம் குறிப்பாக சடங்கு சார்பாக ஆடப்படுகிறது இதுதான் சரி ஸோ பதினேழாவது கேள்வி தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வரும் கலை எதுன்னு கேட்டீங்கன்னா சேவையாட்டங்க கிட்டத்தட்ட தேவராட்டமும் சேவையாட்டமும் ஒன்றுதாங்க ஸோ தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வரும் கலை எதுன்னு கேட்டிங்கன்னா சேவையாட்டம் பதினெட்டாவது கேள்வி சேவை பலகை சேமக்கலம் ஜால்ரா இந்த இசைக்கருவிகளை எந்த ஆட்டத்திற்கு உரியதுனா சேவையாட்டம் ஸோ எது எதுனா சேவையாட்டத்திற்கு உரிய இசைக்கருவிகள்னா சேவை பலகை சேமக்கலம் ஜால்ரா இதெல்லாம் வந்து சேவையாட்டத்திற்குரிய இசை கருவிகள் ஸோ பத்தொன்பதாவது கேள்வி பார்த்தோம்னா சரியாக தவறால் சேவை ஆட்டத்தை இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்துகின்றனர் அப்படின்றது வந்து சரிங்க ஸோ இருபதாவது கேள்வி போலச்செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தப்படும் கலைகளில் ஒன்று ஏன்னா பொய்க்கால் குதிரையாட்டம் நல்லா பாருங்கள் பொய்க்கால் குதிரை ஆட்டம் வந்து போலச்செய்தல் என்ற பண்பு இடம்பெற்றிருக்கு அந்த பேர்லேயே பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஸோ அந்த இது பொய்க்கால் வச்சு தான் ஆடுறாங்கன்னு சொல்லி அதிலேயே நம்ம போல செய்தல் பண்பு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ பொய்க்கால் குதிரையாட்டம் தாங்க போலச்செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தப்படும் ஒரு கலை ஸோ இருபத்தி ஓராது கேள்வி பொய்க்கால் குதிரையாட்டம் டேஷ் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததுன்னா மராத்தியர்கள் அது நான் லேர்ன் பண்ண வரைக்குமே ஓரளவுக்கு சொல்லி மோஸ்ட்லி தஞ்சைக்கு வந்து ரொம்ப விஷயம் வந்ததுக்கு காரணமே வந்து மராத்தியர்கள் தாங்க ஸோ இந்த பொய்க்கால் குதிரையாட்டமும் அப்படி தான் மராத்தியர் காலத்தில் தான் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது ஸோ இருபத்தி ரெண்டாவது கேள்வி பொய்க்கால் குதிரையாட்டம் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறதுனு கேட்டா புறவியாட்டம்னு அழைக்கப்படும் புறவி நாட்டியம்னு அழைக்கப்படுகிறதுங்க ஸோ பொய்க்கால் குதிரையாட்டம் வந்து புறவியாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது புறவி நாட்டியம் ஸோ ஆப்ஷன் ஆன்சர் வந்து ஈங்க இவை இரண்டுமே சரிதான் ஸோ இருபத்தி மூணாவது கேள்வி பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் எப்படி அழைக்கப்படுதுன்னா கச்சிக்கொடின்னு அழைக்குதுங்க ராஜஸ்தானில் வந்து இந்த பொய்க்கால் குதிராட்டம் கச்சிக்கொடி என்றும் அழைக்கப்படுகிறது அப்படி இருபத்தி நாலு வந்துட்டிங்கன்னா கேரளாவில் கேரளாவில் வந்து குதிரை களி கேரளாவில் வந்து குதிரை களி என்று அழைக்கப்படுகிறது ஸோ இருபத்தி ஐந்தாவது கேள்வி பதினா பொய்க்கால் குதிரையாட்டத்திற்குரிய பொய்க்கால் ஆட்டத்திற்குரிய நையாண்டி மேளமும் நாதஸ்வரமும் சாரி பொய்க்கால் குதிரையாட்டத்திற்கு நையாண்டி மேளமும் நாதஸ்வரமும் இசைக்கப்படுகின்றங்கிறது சரியாக தருன்னா சரிங்க இப்போ நையாண்டி மேளமும் அந்த நாதஸ்வரத்தை பேஸ் பண்ணி தான் பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆடுறாங்க ஸோ இதில் வந்து ஆன்சர் சரி இருபத்தி ஆறாவது கேள்வி பார்த்தீங்கன்னா டேஷ் என்ற இசைக்கருவை இசைத்துக்கொண்டே அதன் இசைக்கு ஏற்ப ஆடுகின்ற நிகழ்கலையே தப்பாட்டம்னு சொல்கிறேன்னா அந்த தப்பு தப்பாட்டத்துலேயே வந்துடும் அந்த தப்புன்ற இசைக்கருவை இசைத்து கொண்டே ஆடுவாங்க நம்ம ஊரெல்லாம் பார்த்துருக்கோம் இன்னமுமே அப்படி இந்த தப்புன்ற இசைக்கருவின் இசைத்து கொண்டே ஆடுகின்ற நிகழ்கலை தான் என்ன சொல்கிறோம் தப்பாட்டம்னு சொல்கிறோம் ஸோ இருபத்தி ஏழாவது கேள்வின்னா தகக தக தகக தந்தத்த தந்தக என்று தாளும் பதலை திமிழைத்துடி தம்பட்டமும் பெருக என்று திருப்புகளில் யார் பார்த்துன்னா அருணகிரிநாதர் இந்த தப்பை பற்றி குறிப்பிட்டிருப்பார் இந்த திருப்புகளில் யாருனா அருணகிரிநாதர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஸோ இருபத்தி எட்டாவது கேள்வியும் சரியாக தவறா தப்பாட்டம்ங்கிறது வந்து பறை என்றும் அழைக்கப்படுகிறது அது நம்ம ஊரில் லிவிங்கில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் தப்பாட்டங்கிறது வந்து பறைன்னும் நம்ம சொல்லுவோம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பார்த்திங்கன்னா ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல வல்ல தாளைக்கருவி தாங்க தாளக்கருவிதாங்க பறை அதாவது மலையாளத்தில் வந்து பறைதல் அப்படின்னா வந்து சொல்லுதல் அப்படின்னு பொருள் தான் அது எனக்கு தெரிஞ்ச மலையாளத்தில் நான் கேட்டது அப்படிதான் அதுதான் இந்த பறைனால் சொல்லுதல் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒன்றை சொல்லுவதற்கென்றே அப்படின்னா இசைக்கப்படும் இசைக்கருவின்னா பறை இந்த பறை தான் அந்த பறை தான் ஸோ முப்பதாவது கேள்வி பார்த்திங்கன்னா டேஷ் குறிப்பிடப்படும் கருப்பொருள்களில் ஒன்றாக பறை குறிப்பிடுகிறதுனா தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் குறிப்பிடுகிறது தொல்காப்பியத்தில் கருப்பொருளில் ஒன்றாக அந்த பறை வந்து குறிப்பிடப்படுகிறது முப்பத்தி ஓராவது கேள்வி தமிழ் மக்களோட வீரத்தை சொல்லும் கலைன்னு கேட்டால் புலியாட்டம் தாங்க ஸோ புலியாட்டம் இதில் தான் வந்து ஒரு வீரம் பொருந்திருக்குலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான் இருந்தாலும் அந்த ஒரு கொஸ்டின் ஓரியன்டாக ஒரு எக்ஸாமில் போய் உட்காரும்போது டக்குன்னு இது நமக்கு ஞாபகம் வராது இதையும் நம்ம மக்கப் பண்ணிக்கலாம் தமிழ் மக்களோட வீரத்தை சொல்லும் திகழ்வு எதுன்னு கேட்டினா புளியாட்டோங்க முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்கள் ஒன்று புளியாட்டம் புளியாட்டம் வந்து ஒரு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீரத்தை சொல்லும் கலை தான் ஸோ அதுக்கு வந்து பாட்டு பாடிட்டு நம்ம ஆட முடியாது ஸோ இப்போ அதுக்கு வந்து இந்த பாட்டு வசனமும் இல்லை இல்லாத ஒரு ஆட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா புளியாட்டோங்க முப்பத்தி மூணாவது கேள்வி நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலை தெருக்கூத்து இன்றளவும் கிராமப்புறங்களில் வந்து இந்த தெருக்கூத்துன்றது நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அவங்களோட அவங்களால் நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலை முக்கியமான என்னென்னா தெருக்கூத்து தாங்க ஸோ முப்பத்தி நான்கு சரியாக தவறா தெருக்கூத்து வந்து வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்து வருகிறது அப்படின்னு கேட்டினா கண்டிப்பாக சரி வேளாண்மை கிட்டத்தட்ட கிராமங்களில் இருக்கவங்களாம் விவசாயம் செய்கிறவங்க தான் ஸோ அவங்களோட உடற்கலைப்பு போகிறதாகவும் அவங்க பாரம்பரியத்தை காப்பாற்றி வம் வழி வழியாக அடிகிட்டு வர ஒரு சில விஷயந்தாங்க அந்த தெருக்கூத்துன்றதும் இதில் ஆ பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் வழிபாட்டில் ஒரு பகுதியாகவும் தெருக்கூத்து இருக்கிறது கண்டிப்பாக திரௌபதி அம்மன் கோவில் போனீங்கன்னா இந்த தெருக்கூத்துன்றது அங்கே நிகழ்த்துறாங்க ஸோ இதில் கிவனில் வந்து ஆ மற்றும் மா ரெண்டுமே சரிங்க ஸோ முப்பத்தி ஐந்து அர்ஜுனன் தபசு அப்படின்ற ஒரு கலை வந்து என்ன வேண்டி நிகழ்த்தப்படுகிறதுன்னு கேட்டோம்னா மழை அர்ஜுனன் தபஸ்ன்ற நாடகம் வந்து மலை அதாவது மலை இல்லாத ஒரு காலங்களில் மலை வேணும்னு சொல்லி இந்த கூத்து நிகழ்த்துக்குவாங்க ஸோ தாங்க அர்ஜுனன் தபஸ்ன்றது மலை வேண்டி நிகழ்த்தப்படும் ஒரு கூத்துங்க ஸோ முப்பத்தி ஆறாவது கேள்வி நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள்னு கூறு கூறியவர் யான்னு கேட்டினா நான் முத்துசாமிங்க இவருதாங்க நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள்னு சொன்னவர் நா முத்துசாமி சரியாக தவறால் பார்ப்போம் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை கொண்டு வந்தவர் சங்கர்தாச சுவாமிகள்னு கொடுத்துருக்கேன் தப்பு அதாவது நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையையும் அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை கொண்டு வந்தவர் யாருனா நா முத்துசாமிங்க இதுதாங்க சரியான பதில் முப்பத்தி எட்டாவது கேள்வி நான் முத்துசாமி எந்த அடைமொழியால் அழைக்கப்படுகிறாருன்னா கலை ஞாயிறு கலைஞாயிறு நா முத்துசாமி ஸோ நெக்ஸ்ட்டு கவிஞாயிறு தாராபாதி தாராபாரதி மொழிஞாயிறு தேவனைய பாவனாருங்க செய்ய யார் வந்து நானாக கிவனில் கொடுத்துருக்கேன் அப்படி இருக்காங்க எனக்கு தெரியல நான் படித்தா நான் ஆன்சர் பண்ணுறேங்க முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பார்த்தீங்கன்னா நான் முத்துசாமி அது இம் வந்து ஆடாயிடுச்சு நினைக்க தெரியல நான் முத்துசாமி இந்திய அரசோட திரு விருதையும் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றாருங்கிறது சரிங்க அவர் பெற்றிருக்கார் நாற்பதாவது கேள்வி பார்த்திங்கன்னா தோளால் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருவும் திரைச்சீலையில் பொறுத்து மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைத்து காட்டப்படும் கூத்துனா தோற்பாவை கூத்துங்க அந்த கொஸ்டின்லேயே இருக்குங்க ஆன்சரு தோளால் இதில் தான் தோர்னு வந்துருச்சு இந்த தோற்பாவை புரியுதுங்களா பாவைனா அதை வடித்து காட்டுறது அந்த தோளால் செய்யப்பட்ட அந்த சின்ன சின்ன படங்களை ஒரு வேட்டிக்கு பின்னாடி ஒரு ஒளி வழக்கு முன்னாடி அசைக்கிறாங்க இல்லைங்களா அதுதாங்க அந்த தோற்பாவை கூத்துன்றது ஸோ நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி வந்து மரப்பாவையை பற்றி குறிப்பிடப்படும் நூல் வந்து திருக்குறள்ங்க திருக்குறளில் வந்து மரப்பாவை பற்றி குறிப்பிடப்பட்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸோ நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடல்களிலும் டேஷ் கூத்தை பற்றிய செய்திகள் காண முடியும்னா கையுறை பாவை கூத்து பாவை கூத்து என்னன்னு கேக்கீங்கன்னா தோற்பாவை கூத்துக்கு இன்னொரு பேர் தாங்க கையுறை பாவைக்கூத்துன்றதும் ஸோ திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடல்களிலும் கையுறை பாவை கூத்தை பற்றிய செய்திகள் காண முடிகிறது ஸோ நாற்பத்தி மூணாவது கேள்வி தோற்பாவை கூத்து டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறதுனா பொம்மலாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது ஸோ தோற்பாவை கூத்து பாருங்கள் கையுறைப்பாவை கூத்தும் என்று அழைக்கப்படுகிறது பொம்மலாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது பிற்காலங்களில் அழைக்கப்பட்டது தாங்க அந்த பொம்மலாட்டம்ன்றது யூஸ்வலாக ஸோ நாற்பத்தி நான்காவது கேள்வி சரியாக தவறா ஊர் ஊராக சென்று நிகழ்த்துகின்ற கூட்டு குடும்ப கலையாக தோர்ப்பாவை கூத்து விளங்குறது சரிங்க அது ஒரு ஒரு ஃபேமிலி அதுதான் ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு ஃபேமிலி ஒரு மீன் வந்து ஒரு ஏழு எட்டு பேர் வந்து ஒரு ஊர் ஊராக அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த காலத்தில் நிகழ்த்தப்பட்ட ஒன்று ஸோ அதுதான் கூட்டு குடும்ப கலைன்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க என்னன்னு கேட்டோம்னா தோற்பாவை கூத்து ஸோ நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர் அது மலேசியாவோடய தலைநகர் தாங்க கோலாலம்பூர் மலேசியாவில் உள்ள தலைநகர் கோலாலம்பூர் பகுதியில் ராச சோழன் தெருன்ற ஒரு பகுதி இருக்குது அதுதான் சொல்லியிருக்காங்க ஸோ மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர் பகுதியில் ராச சோழன் தெரு என்னும் பகுதி உள்ளது இதை எதை சொல்லுதுன்னா ராசராச சோழன் வந்து பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் என் குழு வந்து மலேசியாவிற்கும் சென்றிருக்கிறார் என்பதை எடுத்து காட்டும் விதமாக தாங்க அங்கே சோழன் தெருன்னு வச்சிருக்காங்க இப்படி இந்த ராச சோழன் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்படின்றது எந்த மாநாட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு அதாவது ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாட்டில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறதுங்க ஸோ இவ்வளோதாங்க நாற்பத்தி ஆறு கொஸ்டனுக்குமே நம்ம விடைகள் பார்த்தாச்சு ஸோ இந்த நம் இன்றைக்கி அந்த இந்த விடைகள் மூலமாக அந்த லெசனே முடிஞ்சிருச்சுங்க இதுக்கு மேலே இதுக்கு கீழேனு எதுவுமே அந்த லெசனில் கேட்க முடியாது நம்ம ஃபஸ்ட்லேருந்து இந்த நாற்பத்தி ஆறு கொஸ்டின் ஓரியன்டாகவே நம்ம படித்தாச்சு இதுக்கு மேலே எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா இல்லை ஒரு ஏதோ ரீட் பண்ணிக்கிறேன்னா அந்த லெசனை படித்து பாருங்கள் இந்த லெசனை படிக்காதவங்க இது வரைக்கும் இந்த ஆன்ஸ் இந்த வீடியோவை பார்த்து லேர்ன் பண்ணிடலாங்க ரொம்ப சிம்பிளான ஒன்று ஆனால் முக்கியமான டாபிக் இப்போ கிவனில் ரீசன்ட்லி இந்த டாப்பிக்கை ஆட் ஆடிங்கில் மென்ஷன் ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நிகழ்களை ஒரு நல்ல டாபிக் வெறும் நாற்பத்தி ஆறு கொஸ்டின் அந்த லெசனே முடித்தாச்சு ஸோ அடுத்து இயல் ஆறுலேயே மீதி இருக்கிற அந்த கதைப்பகுதி ரெண்டு கவிதை பேழை பார்த்துருவோம் அது நாளையோட கிளாஸில் பார்ப்போம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபேமிலி தோ இன்ஸ்டா ஐடி அண்ட் டெலிகிராம் ஐடி ஆல்சோ த டிஎன்பிஎஸ்சி ஃபேமிலி தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரீல்ஸில் வந்து டெய்லி ஒரு ஒரு செம்ம எடுத்து நம்ம ரொம்ப ஷார்ட் மெத்தடில் போட்டுட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலையும் டெலுகிராம்லேயும் மீம்ஸ் ஓரியன்டாக எப்படி ஒரு கொஷினை வந்து ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மீம்ஸ் ஓரியன்டாக ரொம்ப பார்த்த வண்டியுமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு ஒரு கொஸ்டினையும் எடிட்டிங் பண்ணி நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் வாட்சிங்